நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/3/2024 ஆல்பம் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நேற்றே நம்ம கொடுத்ததில் 6 நம்பரும் 3 நம்பரும் அழகாக பாஸ் ஆயிருந்துச்சு. ஏ போர்டில் 6 நம்பர் கொடுத்தோம், அதே மாதிரி பி போர்டில் சி போர்டில் 3 நம்பர் கொடுத்தோம், 2 நம்பருமே அழகாக பாஸ் ஆயிருந்துச்சு. அது மாதிரி இன்றைக்கி வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமாக இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் கூட உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங்கை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம், என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம், சரிங்களா? இதில் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் இருக்குது, இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது அப்படிங்கிற நம்பிக்கையோடு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதில் வந்து நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ஃபேவரட்டான ஒரு கம்பெனி. ஏன்னா நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அது அப்படியே வந்துடும், அது மாதிரி தான் சொல்கிறோம். அதே மாதிரி நிர்மல் கம்பெனியில் ஓல்டு ரிசல்ட்டில் நமக்கு எப்படிலாம் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 140 அப்படின்னு ஒரு நம்பர் ஆனாங்க. அதே மாதிரி 900 92 702 934 இதுதான் வந்து நமக்கு ஏற்கனவே ஆடப்பட்ட நம்பர். இது வந்து நமக்கு நிர்மல் கம்பெனியில் ஆடிட்டு இருந்த நம்பர் தான். இதை பேஸாக வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம், சரிங்களா? இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 478, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 683 373, சரிங்களா? இதை தான் வந்து நமக்கு இந்த ரிசல்ட்லேருந்து இருக்குது. இதுலேருந்து நமக்கு 934, சரிங்களா? இதை பேஸாக வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம், சரிங்களா? இதில் இந்த இங்கே எடுக்கிற நம்பர்லாம் இருக்குது. ஆனால் இது எந்தெந்த இடத்துல எந்தெந்த போர்டு எந்தெந்த இடத்துல வரும்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் போட முடியும். கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள். இதில் பெண்டிங் நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஏன்னா போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் 934 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நம்பர் எப்படி இதை பெண்டிங் சார்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ஏ போர்டு 1 நம்பர் வந்து 3 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாளாக இருக்குது, சி போர்டில் 22 நாளாக இருக்குது. அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏ போர்டில் 11 நாளாக இருக்குது, பி போர்டில் 4 நாளாக இருக்குது, சி போர்டில் வந்து 13 நாளாக இருக்குது. 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போர்டில் வந்து 14 நாளாக இருக்குது, பி போர்டில் 6, சி போர்டில் 0. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 27, சி போர்டில் 6. 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில் 26, பி போர்டில் 3, சி போர்டில் 2. அதே மாதிரி 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 10, சி போர்டில் 9. அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 5, சி போர்டில் 1 தான். 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏ போர்டில் 15, பி போர்டில் 0, சி போர்டில் 29 நாளாக இருக்குது. அதே மாதிரி 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 1, சி போர்டில் 3. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 2, பி போர்டில் 9, சி போர்டில் 4 நாளாக இருக்குது. இதுதான் இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி நம்முடைய டியரை பொறுத்த வரைக்கும் டியர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி கேஎலை பொறுத்த வரைக்கும் கேஎல் நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம், பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம், நிறைய மாறுதல்கள் நிறைய வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக என்டர் டிஃப்ரெண்ட்டான நம்பர்கள்லாம் வந்து இவங்களுக்கும் கண்டிப்பாக ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ண நம்பரும் சில நம்பர்கள்லாம் இருக்குது, அது எந்தெந்த நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ண நம்பரில் என்ன நம்பர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஒரு சில கணக்குகள் பேசிக் கணக்குகள் தான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பராக மாறும், சரிங்களா? அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க, அதே பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வந்துடும். பேட்டர்ன் கேஸிங்க மீறி ஒரு நம்பர் வருமானால் வராது, வரக்கு வாய்ப்பு இல்லை, அது மாதிரி தான் கொடுக்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர், எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் 5 நம்பர் 0, 9 நம்பர் 4 நம்பர், அதே மாதிரி 1 நம்பர் 6 நம்பர், 7 நம்பர் 2 நம்பர், சரிங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி வந்து நமக்கு நிர்மல் கம்பெனி 29ஆம் தேதியில் மாத கடைசி, கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு ப்ளே பண்ணிங்கன்னா எப்படி வேணாலும் வர வாய்ப்புகள் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம், சரிங்களா? மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்துட்டேன். நான் கொடுத்த நம்பர் நான் காரணமாக இங்கே இருக்கிற நம்பர் தான் நம்ம அங்கேயும் கொண்டு வந்திருக்கோம், வேறு மாற்றி கொண்டு வரல. ஏன்னா அதோடைய பவர் 7-1 பவர் வச்சுருக்கோம், அதோடைய 9 இது பவர் வச்சுருக்கோம், அதோடைய 1-0 பவர் வச்சுருக்கோம், 6-1 பவர் வச்சுருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். நேற்று கொடுத்தது இன்றைக்கி கொடுத்தது ஒரே மாதிரி தான் கொண்டு வரோம், வேறு ஏதாவது மாற்றி கொண்டு வரல, சரிங்களா? ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான மெத்தட், ஒரே மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சம் என்னமோ நம்ம நேற்று கொடுத்ததில்ல, நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், நேற்று வந்து கொடுத்ததில் கொஞ்சம் அப்படியே பவர் பண்ணி கொடுப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பவர் பண்ணி இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நம்பர்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதில் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது ஒரு 3 நம்பர் மட்டுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தலாம், வீடியோ போகிற போக்கில் பார்த்தலாம். அது போக பெண்டிங் நம்பர் இன்றைக்கி வருமா அப்படின்னு கேட்டால், பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் 2 நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது, 3 நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது.
இல்லையா. ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து 11 நாளாக ஏ போலையும் பி போலில் 13 நாளாக பெண்டிங்லேயும் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் மட்டுமே 14 நாளாக இருக்குது. அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போலில் 27 நாளாக இருக்குது, சரிங்களா. அதனால கவனமாக பார்த்துங்க, 27 நாளாக இருக்குது. அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் 26 நாளாக இருக்குது. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் 10 நாளாக இருக்குது. சி போலை பொறுத்த வரைக்கும் 9 நாளாக இருக்குது. அதே மாதிரி 15 நாளாக வந்து 8ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 29 நாளாக வந்து 8ஆம் நம்பர் சி போலில் பெண்டிங்கில் நிற்கிது, சரிங்களா. பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, 2ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, 3ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர், அதே மாதிரி 5ஆம் நம்பர், அதே மாதிரி 6ஆம் நம்பர், அப்புறம் 7ஆம் நம்பர் இல்லாமல் 8ஆம் நம்பர், சரிங்களா. இதுதான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இத்தனை ட்ராவல் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. இதில் வந்து நமக்கு இது சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் பெண்டிங்கில் இருக்குது, சரிங்களா. இந்த மாதிரி தான் பெண்டிங் நம்பராக இருக்குது. இது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், சரிங்களா. இதில் எனக்கு வந்தால் சொல்ல இந்த இத்தனை நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, இதில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் சில சில நம்பர்கள் இருக்குது, அது என்னென்னு பார்த்துருவோம். அதே மாதிரி நமக்கு பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 591, 196, 719, 062, 462, 917, 591, 046, 172, 062, 917, 459 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா. இதுக்குள்ள உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள், இருந்தால் கூட எடுத்துங்க. இன்றைக்கி ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு டவுட்டே கிடையாது, 7ஆம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கும், சரிங்களா. 7ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க, நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 683, சரிங்களா. வந்தால் உங்களுக்கு 6-7, 7-6 நாங்கள் அதே மெத்தடில் ஆடலாம், அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு அதோடய பவர் எடுத்து 1-1 ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அந்த மாதிரி வருது இல்லைன்னு யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும், எனக்கு தோணுது இல்லைன்னா அந்த 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கு பதில் 5ஆம் நம்பருக்கும் அந்த இடத்துல கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 500 நம்ம அப்படி தான் எதிர்பார்த்துருக்கோம். நேற்று நம்ம வந்து 500 சில்ட்ரன் வந்திருக்கோம் இல்லையா, 500, 587 அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்திருக்கோம். 587க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு தான் தோணுது. இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள், எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. 5, 7 ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கணக்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. 5, 7 வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, கணக்கு வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 59, 91, 19, 69, 71, 19, 06, 62, 42, 62, 59, 91, 04, 47, 15, 19, 45, 59ங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, பி போர்டில் எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, என்னுடைய கணக்கில் இருக்கக்கூடிய நம்பர் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்துச்சுன்னா ஒரு 9ஆம் நம்பர் வரணும், இல்லை 3ஆம் நம்பர் வரணும் பி போர்டில், எனக்கு என்னுடைய கணக்கில் அப்படி தான் காமிக்குது, சரிங்களா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் வந்து எனக்கு ஒரு திரும்ப வந்து அதே மாதிரி எனக்கு ஒரு சி போர்டில் ஒரு கண்டிப்பாக அது வர மாதிரி தான் தெரியுது, அது கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஒரு 6ஆம் நம்பர் வரணும், சரிங்களா. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், 6ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா. உங்கள் கணக்கில் அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது, அது கூட கவனமாக இருக்க முடியும். அதாவது 7 போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 8ங்கிற நம்பருக்குள்ளே இருக்குது. அது போக அடிஷனலாக 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள், வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம இது எதிர்ப்பு நேற்று கொடுத்த நம்பர், அதாவது 1, 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி 9, 5, 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த ரெண்டு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் 5, 9ங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 7, 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. 59, 71 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வருதான்னு பாருங்கள், எனக்கு 4 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். 5, 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் இது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள், இருந்தால் எடுத்துங்க. சரி, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற நம்பர் நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி டியர், டியரை பொறுத்த வரைக்கும் டியர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது டியர் வேணுங்கிறவங்க நம்முடைய கம்யூனிட்டி டேப்புக்கு போங்க, அங்கே நம்முடைய சேனல் இருக்கும், சேனலோடைய லிங்க் அங்கே இருக்கும், அங்கேருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மாக நம்ம நம்பர் கொடுக்குறோம், நல்ல நல்ல நம்பராக கொடுக்குறோம். 3 நம்பர் தான் கொடுக்குறோம், அதிகமாக நம்பர் கொடுக்குறதில்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போதைக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு 5 ட்ராவல் கொஞ்சம் மோசமாக தான் போகுது. இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி பிடிச்ச ஒரு ட்ரா பிடிச்சிட்டோம்னா அப்புறம் தொடர்ந்து வந்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இந்த டவுனில் நமக்கு மேட்சாக இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி டியரை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. நல்ல இன்றைக்கி கண்டிப்பாக கொடுப்பேன் வேண்டிய கிழமை.
கண்டிப்பாக இன்றைக்கி சூரான வின்னிங் வெள்ளிக்கிழமைக்கு இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள்.